தப்பிக்க பாக்குறியா? லூசடா நீ. பாரு, ரத்தம் வருது. எதுக்குடா இப்படி உயிரோட வச்சு சாவடிக்கிற? ஏன்னு தெரியணுமா? நீ, நேத்ரா, நான் எல்லாம் ஒன்னா படிச்சோம். அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கா? காரைக்குடியில எங்க வீடும் நேத்ரா வீடும் எதிரெதிரில் இருந்துச்சு. அம்மா இல்லாத என்னையும் என் தங்க அபியும் எங்கள் அப்பா தான் வளர்த்தாரு. நான், என் தங்கச்சி அபி, நேத்ரா மூணு பேரும் ஒன்றாவே ஸ்கூலுக்கு போவோம், ஒன்றாவே வருவோம். திடீர்னு ஒரு நாள் அபி என் நாய் துரத்துனதுனால கீழே விழுந்து அடிபட்டுட்டான். அவளை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு வந்த. அன்னைக்கு தான் நீ எனக்கு அறிமுகமான. சரஸ்வதி ஆசிரமத்தில் அனாதையாக வளர்ந்த உன்னை எங்கள் அப்பா கிட்டே சிபாரிசு பண்ணி எங்கள் ஸ்கூல்லே சேர்க்க வச்சேன். மூவர் நால்வரானோம், சேர்ந்தே விளையாடினோம், ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், பிரியாமல் தெரிஞ்சோம். கனடாவில் ஒரு பிஸ்னஸ் லிங்க் கிடைச்சதால எங்கள் அப்பா நேத்ரா அப்பா கிட்ட எங்களை பார்த்துக்க சொல்லி கிளம்பி போனார். ஒரு ஆயாவோட துணையோட காரைக்குடியில் நாங்கள் படிப்பை தொடர அப்பா கனடாவில் பிஸ்னஸை நிலைநிறுத்த கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். வருஷங்கள் உருண்டோடி 15 பருவம் வந்துச்சு. நம்ம மூணு பேரும் பிளஸ் டூவும் என் தங்கச்சி 10வதும் படிச்சுட்டு இருந்தா. சந்தோஷமாக நட்பு போயிட்டு இருந்துச்சு. பிளஸ் டூ முடித்ததும் எங்கள் ரெண்டு பேரையும் கனடா கூட்டிகிட்டு போகிறேன்னு எங்கள் அப்பா சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் தான் அந்த சனி உள்ளே புகுந்துச்சு, காதலுங்கிற சனி. அன்னைக்கு அபியோட பிறந்தநாள். ஆசையாக அவளை வாழ்த்தலான்னு அவர் ரூமுக்கு போனேன். அபி, வேணும், ஐ லவ் யூ டா. அபி, எங்கே இருக்க? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு உன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஹோட்டலில் ஹால் புக் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு கிராண்ட் பார்ட்டி. சரி, இந்த பர்த்டேக்கு உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? நாளைக்கு பார்ட்டியில் வச்சு கேட்குறேண்ணா. ராத்திரி 9 மணி ஆச்சுனா தான் அப்பா உங்ககிட்ட பேசாமல் இருக்க மாட்டாரே. ஹலோப்பா. இது மறைச்சு வச்சாலே நான் பார்க்கும் போது. ஓ, அப்படி போதா கதை? ஹாய் அபி, ஹாப்பி பர்த்டே டி. தேங்க்ஸ் டி. அப்புறம் அபி, உன் பிறந்தநாள் அதுமா முக்கியமான விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இட்ஸ் வெரி சீக்ரெட். என்னடி வெக்கலா வருது? யார் அவ? நம்ம வேலுவை தான் நான் லவ் பண்ற. அவங்கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லடி, எனக்கு டென்ஷனா இருக்கு. அவன் பாட்டுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டா, நீ தான் அவனை கன்வின்ஸ் பண்ணணும். நினைச்சண்டி, நீ வேலுவோட ஒவ்வொரு வாரத்துல போய் சந்தேகப்பட்ட. அவ ஏன் வேலு, ஏன் லவ்வர்? நான் அவனை கன்வின்ஸ் பண்ணி உன்னை லவ் பண்ண சொல்லுவா? என்னால அவனை விட்டு கொடுக்க முடியாது. தென் அபி, வேலுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேனே, அவன் ரிப்ளை பண்ணா? பதில் இன்னும் வரல. ரிப்ளை வராத, கண்டிப்பா வராத. ஹே அபி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வர வரைக்கும் பார்ட்டி கிளம்பிடாதீங்க. ஆ சரி வேலு, வச்சிட்டேன். என்னடி சொன்னா? வேலு வரானா? ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா? அநேகமா ஓ மேட்டர் தான் இருக்கும் நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிறத அவன்கிட்ட சொல்லாத, அவன் உன்கிட்ட ஃபீல் பண்ணி பேசுறத நான் மறைஞ்சிருந்து ரசிக்கணும். ஓகே. ஹே அபி, ஹாப்பி பர்த்டே டியர். தேங்க் யூ. என்னமா சொல்லணும்னு சொன்ன? அது சின்ன வயசுலேருந்தே பழகினதுனால சொல்ல தயக்கமாக இருந்துச்சு. பட் என்னைக்காச்சும் சொல்லித்தானே ஆகணும். ஐ மீன் லவ் வித் யூ. என் ப்ரொபோசல் எப்படி? நல்லா இருந்துச்சா? சொதப்பலையே? இப்போதான் எனக்கு நேத்ரா ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பியிருந்தா. அவளுக்கு பதில் கூட அனுப்பாமல் நேத்ரா கிட்டே நேரில் ஐ லவ் யூ சொல்லான்னு வந்தேன். அதான் உங்ககிட்ட ரிஹர்சல் பார்த்தேன். எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? ஓகேவா? நேத்ரா, நீ அபிகிட்ட பேசினதெல்லாம். டே விக்ரம், எப்போ வந்த? கங்க்ரஸ் ஃபார் யுவர் லவ். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை அபி. அபி பை. ஒரு அண்ணனா உன் ஆசை என்னால் நிறைவேற்ற முடியல. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு குச்சமா இருக்கு. எனக்கு கடைசியா பாத்துக்கண்ண. பயங்கர வயிற்று வலி. உனக்கு தெரியாம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், குணமாகல. யாருக்கும் தொந்தரவா இருக்க நான் விரும்பல. அதனால இந்த உலகத்தை விட்டு போறேன். என் தங்கச்சி சத்த அதிர்ச்சி தாங்காம அடுத்த வாரமே அட்டாக்ல போயிட்டாடா. ஏப்பா, வேற வழி இல்லாம கனடாக்கு வந்தேன். அவரோட பிசினஸ் பார்த்தேன். ஆனா என்னால நிம்மதியா தூங்க முடியல. You did not even let me fulfill my own sister's dream. நன்றிய விட காதல் தான் பெருசுன்னு நீ பிடிவாதமா நின்ன. காதலை விட ஏ பாசம் பெருசுன்னு நான் இறங்கினேன். உங்க கூட நல்ல நண்பனா பழங்கிட்டு அபி சாவுக்கு காரணமா நான் உங்க காதலை வளர விட்டு அறுக்கணும்னு காத்திருந்தேன்.
இது தெரியாம எனக்கே போன் பண்ணி எனக்கு நிச்சயதார்த்தம் வேலு கூட சேர்த்து வைங்கன்னு போன்ல நேத்ரா கேட்டா பாரு. அன்னைக்கு தான் ஆரம்பிச்ச இந்த விளையாட்டை. நேத்ராவை கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன். அப்புறம் அதே கட்டில் நீ இங்க இந்த பாக்க பாக்க அவளை நான் கோவம் வர்றா பத்தாதுடா எனக்கு. ஏ தங்கச்சிய பொண்ணமா பார்த்தப்ப எனக்கு ஒரு வலி வந்துச்ச. அதே போல நேத்ராவை நான் அனுபவிக்கிறப்போ உனக்கு ஒரு வலி வரும். வரணும். கெட் ரெடி ஃபார் த லைவ் ஷோ. எத்தனை நாள் இப்படி? நீ ஏன் இன்னொரு லைஃப் பத்தி யோசிக்க கூடாது? இன்னொரு லைஃபா? ஒண்ணு இல்ல, சில விஷயங்கள் சொல்லாம புரிய வைக்க முடியாதுல. ஐ நோ. சரி, நான் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். கேன் யூ டேக் மை ஆர்டர் ப்ளீஸ்? எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கேன் ஆண்டி. அன்னைக்கு போலீஸ் ஆபீசர் முன்னாடி நான் மட்டும் தான் வந்தேன், நீ ஏமா சொன்ன? அது வந்து ஹலோ, குழந்தை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்க. ஆண்டி, உங்க குழந்தை ஒரு பொண்ணு தானே, நாளைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படிதான் நடந்துப்பீங்களா? சொல்லுங்க ஆண்டி, ஏன் அப்படி போய் சொன்னீங்க ப்ளீஸ் ஆண்டி? ஆமா அம்மா, போய் தான் சொன்னேன். ஆனா என் வீட்டுக்காரரை மட்டும் என்ன அப்படி சொல்ல சொல்லல. வேலும் It's okay, no problem. All right. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்கு என் குழந்தை உயிர் முக்கியம். தயவு செய்து எனக்கிட்ட எதுவும் கேட்காத. இவனை பார்த்ததும் அந்த அம்மா ஏன் பயந்து ஓடணும்?